ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிச்சன்லேருந்து வேண்டாம் என்று தூக்கி போடுற ஒரு பொருளை வைத்து ஒரு பெஸ்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரிக்க போகிறோம். பாருங்கள், என்னோடய ரோஸ் பிளான்ட்டில் எவ்வளவு பூக்கள் வந்திருக்கு. அந்த வேஸ்ட் பொருள் வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், டீ போட்டு வடிகட்டி எடுக்கிற அந்த டீ தூளும் எஞ்சிய தண்ணீரும் சேர்ந்து பொருட்கள் தான். மூன்று பொருட்களையும் வைத்து ஒரு பெஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரிக்க போகிறோம். நான் இப்போதைக்கு வாழைப்பழத்தோலும் வெங்காயத்தோல் போட்டு நன்றாக சுடு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கும்போது அது காணக்கூடிய நியூட்ரியன்ஸ் அனைத்தும் இந்த தண்ணீரில் கரைந்து ஒரு பெஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் கிடைக்கும். வாழைப்பழத்தோலில் இருக்கக்கூடிய பொட்டாஷ், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களும், வெங்காயத்தோலில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், கால்சியம், நைட்ரஜன் போன்ற அனைத்து சத்துக்களும் சேர்ந்த ஒரு ஃபெர்டிலைசர் தான் இது. இன்டோர் அவுட்டோர் பிளான்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டோர் பால்கனி கார்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிளான்ஸுக்கும் நம்ம இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் கிச்சனில் இருக்கக்கூடிய வேஸ்ட் என்று தூக்கி போடுற பொருட்களை வைத்து ஃபெர்டிலைசர்ஸ் பண்ணி நம்ம இலைகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணி ரூட்டுகளுக்கும் கொடுக்கும்போது சூப்பராக குரோட்டன்ஸ் அனைத்தும் அழகாக வளர்ந்து வரும். அவுட்டோர் பிளான்ஸில் ரோசஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர். நிறைய பிரான்ச்சஸ் வரும், புதிய பிரான்ச்சஸ் வந்து நிறைய மொட்டுக்கள் வந்து பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும், பூக்களும் பெருசாகவும் இருக்கும், தோட்டம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது டொமேட்டோ பிளான்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். பூக்கள் எதுவுமே உதிராமல் அனைத்தும் பிஞ்சாக மாறி காய்கள் நிறைய கிடைக்கும். பாகற்காய் கொடிக்கும் இது சிறந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். இது எனக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்ததுனால தான் இந்த ஃபெர்டிலைசரை பற்றி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மாடித்தோட்டம் வைத்தீர்கள் என்றால் வீட்டிலேருந்து தூக்கி வீசி எறுகிற அனைத்து பொருட்களையும் பிளான்ஸுக்கு ஒரு ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுங்கள். இந்த வாழைப்பழத்தோலை உலர வைத்து பொடி பண்ணியும் வேர்களுக்கு கொடுக்கலாம். இது அப்படியே வாழைப்பழத்தோல் போடும்போது வேர்களில் புழுக்கள், வண்டுகள், எறும்புகள் வந்து செடியை பாழாக்கும். அதனால் நம்ம இதே மாதிரி சுடு தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரும் இரண்டு மடங்கு தண்ணீரும் ஊற்றி நம்ம 1:2 என்ற அளவில் செடிகளுக்கு ஊற்றும்போது செடிகள் நன்றாக வளர்ந்து வரும். உங்களுக்கு டைம் இல்லை என்றால் இந்த காய்கறிகள், வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், மற்ற காய்கறிகள் அனைத்தையும் ஒரு தண்ணீரில் போட்டு ஊற வைத்து 3 days அப்புறம் செடிகளுக்கு 1 மடங்கு இந்த ஃபெர்டிலைசரும் 2 மடங்கு தண்ணீரும் ஊற்றி செடிகளுக்கு அப்ளை பண்ணும்போது செடிகள் நன்றாக வளரும். இதற்காக வேண்டி நம்ம ஃபெர்டிலைசர் வழியே வாங்க வேண்டிய தேவையில்லை. அதிக செலவு இல்லாமல் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய அனைத்து வேஸ்ட் என்று தூக்கி வீசுகிற பொருட்களை வைத்து பிளான்ஸுக்கு ஒரு சிறந்த ஃபெர்டிலைசரை உருவாக்கலாம். எனக்கு ரொம்ப ரிசல்ட் ரொம்ப நல்லதாகவே கிடைத்தது. நிறைய தக்காளிகள் நான் அறுவடை பண்ணேன், பாகற்காயும் நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன், கத்திரிக்காய், மற்ற காய்கறிகளும் பூக்களும் நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு உடனடி கிடைப்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. என்னோடய தோட்டம் இந்த வெயில் காலத்திற்கும் பார்ப்பதற்கு ரொம்ப செழிப்பாக பச்சை பசையில் என்ன இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸு ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர், சால்யூட் ஃபெர்டிலைசர் அனைத்து பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் கொடுப்பேன். பாருங்கள் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் மல்லி செடியில் மொட்டுக்கள் பெருசு பெருசாக வளர்ந்து வந்திருக்கு. டொமேட்டோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து எனக்கு காய்கள் கிடைத்திருக்கு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.